அது மாதிரி 18ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நடந்தது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பத்திரிகைகளாக சிறப்பாக நீங்கள் பிரசித்திருந்தீர்கள், ஊடகங்கள் அது நல்லபடியாக எங்களை வந்து இது மாதிரி சிறப்பாக கொண்டு போய் மக்களிடம் சேர்ந்தது, உங்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அன்றைக்கி வந்து பொறுப்பாளர்கள் துணை பொறுப்பாளர்கள் வந்து அறிவித்தோம், அதன் பிறகு மண்டல வாரியாக அனைவரும் ஆலோசனை வழங்குவதற்காக வேலூரில் ஆரம்பித்து இன்றைக்கி இங்கே 11வது மண்டலமாக இங்கே வந்து இன்றைக்கி அதை முடிவு செய்திருக்கின்றோம். இதன் பிறகு பாண்டிச்சேரி மாநிலத்தில் ஒரு நிர்வாகக்குழு கூட்டமும் அங்கே பாண்டிச்சேரி மாநிலத்தில் அங்கே வந்து இருக்கிற தேர்தலுக்கு எப்படி சந்திக்க வேண்டும் அடிப்படையில் அங்கே வந்து ஒரு ஆலோசனை நடத்த வேண்டும் என்பதை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுபோக 3ஆம் தேதி இன்னைக்கு பொதுக்குழு நெல்லையிலே நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம். பொதுக்குழு கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறோம்னா, முதல்ல இப்போ இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு மக்கள் மனதிலே என்ன இருக்கிறது என்பதை தெரிந்தவர்கள் சொல்வதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம். 14ஆம் தேதிக்குள்ள அவங்க கருத்து ஓரளவுக்கு தெளிவுபடுத்தி விட்டு வந்திருக்கின்றேன். உண்மையான கருத்து மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது, 2020ல் வந்து பொருளாதார அடிப்படையில் ரொம்ப பின்தங்கி பின்னடைவாக பிறகு இன்று அவர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது, எதை எதிர்பார்க்கிறார்கள், எப்படிப்பட்ட திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த ஒரு 10 நாட்களில் சொன்னாங்கன்னா அதை வைத்துக்கொண்டு அதன் பிறகு ஏற்கனவே முதலமைச்சர் சொன்னது போல் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் அப்படியே நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக பேச்சுவார்த்தையில் மறுபடியும் எங்களையும் அழைத்து பேசும்போது என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ அதையெல்லாம் வைத்து தான் அந்த 14ஆம் தேதி நடக்கிற கூட்டம் ஏற்கனவே எல்லாரும் கூட்டணி இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் ஒருவேளை பிஜேபியோட வந்து சீட் ஷேரிங் வந்து முடிச்சுட்டு எல்லாரும் பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பேசுகிறாங்கன்னா இல்லையான்றதை இப்போ நம்மளால் கணிச்சு சொல்ல முடியாது. ஆக தேர்தலுக்கு வந்து இப்போ அவங்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ தேர்தல் வியூகம் வகுத்த பிறகு அந்த பேச்சுவார்த்தையை வந்து நடந்த பிறகு உடனடியாக யாரும் 15 நாள் தான் பிரச்சார
தலைவர்கள் யார் யார் இருக்காங்கன்னு தெரியுது. இப்போ எல்லாரும் கேட்கறது இந்த கூட்டணி கூட்டணி தான். மறுபடியும் இந்த இதுவன வடிவெடுக்கணும் நினைச்சேன். ஏன்னா ஒரு தேர்தல் வந்தால் எல்லாரும் கூட்டணி யாரு, நீங்க எந்த யாரோட கூட்டணி தான் கேட்கலையே, நீங்க எவ்வளவு தொகுதி நிற்கிறீங்கன்னு யாரும் போய் கேட்கறது இல்லை. நீங்க ஆளுகின்ற கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எவ்வளவு தொகுதி நிற்க போறீங்க கேட்கல. யாரோட கூட்டணி, அதே கூட்டணி தான் தொடர்ந்து நீங்க கேட்கறீங்க. நான் தான் சொன்னேன் முந்தைய கட்சி துவங்கிய முதல்ல நான் சொன்னேன், ஏன் ஒரு விகிதாச்சார அடிப்படையில் வந்து ஆட்சிகள் நிறுவக்கூடாது. எல்லாரும் நிக்கட்டும், தனித்தனியாக நிற்கலாம். நின்று தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஒரு கூட்டணி அமைத்தால் அந்த ஆட்சி சிறப்பாக இருக்குமா என்று சிந்தித்து பாருங்கன்னு சொன்னேன். இப்போ என்ன கூட்டணி கூட்டணின்னு பேசும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன ஆர்வம், எப்போ என்ன கூட்டணி கூட்டணி இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க தனிச்சு நிற்பீங்க கேட்டால், ஒரு இயக்கம் துவங்கினால் தனிச்சு நிற்கிறது தானே இயக்கம். அப்புறம் எதுக்காக எல்லாம் இயக்கத்தை துவங்குறாங்க எனக்கே தெரியல. அதனால் இது கூட்டணி கூட்டணின்றது ஒரு புதியதாக இருக்குது. அது மட்டும் நடக்கும், அது வரும்போது வரட்டும், அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கும். நீச்சல் கற்றுக்கணும்னா புதுசு தானே பண்ணணும். அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கிறோம் பல முறை என்று சொல்கின்றேன். கூட்டணி கட்சி கூட்டணி தான் பேசிட்டு இருக்காங்க, கூட்டணி அமைச்சர் அமையும். நான் சொல்றது நடந்தா சொல்ல முடியாது. ஏன் சமத்துவ மக்கள் கட்சி வந்துருச்சுன்னா இருக்கும் மூன்றாவது அணி, நான்காவது அணி, ஐந்தாவது அணி, ஆறாவது அணி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம்ல. அப்போ இன்னைக்கு வந்து பல பேரும் இருக்காங்க, பல கட்சிகள் உருவாகிவிட்டன. எல்லாம் என்ன பண்ண போகிறான்னு யாருக்கும் தெரியல. எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் வேண்டும் இல்லையா. பல பேர் பலருடன் சேர்ந்து உழைத்திருப்பார்கள், அவங்களுக்கு மனசில் வந்து நம்ம இந்த கூட்டணி இருக்குமா இல்லையா அதான் கேட்குறேன். ஐம் கோயிங் டு த பேஸ் க்வெஸ்சன் சார். ஏன்னா கூட்டணி 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 முதல் தமக்குள்ளே சார் நம்மளுக்கு கூப்பிடாட்டி என்ன பண்ணுறது முடிவெடுக்கிறது தான். நீங்கள் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க, எது கட்சி ஆரம்பிச்சிங்க எல்லாரும் நிற்கிறதுக்கு தானே. அப்போ நின்று பார்க்க வேண்டியதான். நின்றா தப்பா என்ன பண்ணி இருந்துட்டான் நம்ம எழுந்துட்டான் அப்படின்னு நினைக்கூடாதுல. அதனால நடராஜனுடைய உதாரணம் எதுக்கு சொல்கிறேன், அண்ட் சம்படி இஸ் காட் த கெப்பாசிட்டி டு மீட் த பீப்பிள் அண்ட் கன்வின்ஸ் த பீப்பிள் டு ஓட் ஃபார் தம், வை நாட் ஃபைட் த எலெக்ஷன். அதுக்காக சொல்கிறேன். நான் தான் சொல்லிட்டேன், ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நிற்க மாட்டோன்னே சொல்லிட்டேனே. அப்படி அவங்க தரமாட்டேன்னு சொன்னால் என்ன நடக்கும் நீங்கள் சொல்லி பார்க்கலாம். அப்போ நீங்கள் கேட்ட மூன்றாவது அணி இருக்கலாம்,
ஒரு அணி அந்த தலைமை ஏற்று வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த அணி சிறப்பாக மக்களுக்காக எங்களை போல் சேவை செய்ய தயாராக இருக்குன்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பு இருக்கு உருவாக்கலாம் இல்லையா எனக்கு அது தெரியாது உங்க கட்சியில என்ன நினைக்கிறான் நான் எப்படி சொல்லுங்க நீங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னோடிகள் பேசுவதை எல்லாம் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருந்தால் அவங்க உட்கட்சி மாற்றத்தில் நான் தலையிடக்கூடாது அது குருமூர்த்தியோட கருத்து அது குருமூர்த்தியோட எண்ணம் இல்ல குருமூர்த்தி பத்தி கேட்டுட்டு இருக்காரு குருமூர்த்தி தான் அவர் சொல்றத பார்த்தா குருமூர்த்தி தான் அரசியல் ஞானி அவர் தான் உலகத்தில் இருக்க எல்லா தலைவரும் உருவாக்கியவர் தான் குருமூர்த்தின்றார் அவர் அவர் போய் கேளுங்க அவர் தான் சொன்னாரான்னு கேளுங்க சொல்ல சொல்லுங்க ஓபிஎஸ்ஐ